ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் ஒரு ஹோல்சம்மாக ஒரு லைஃப் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னிங்கன்னா மூணே மூணு விஷயங்கள் தான். ஒன்று வந்து அவனுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எப்போ செயலாகுதுன்றது, அந்த செயல் சரியாக முடியும் போது அது வெற்றி அடையிறது. இது மூணுத்துக்குள்ளே தான் எல்லாமே அடக்கமாக இருக்குது. அப்படி அந்த மூணுத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கும்போது நம்ம எண்ணங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஒரு டிசிஷன் மேக்கிங்கோடு இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கணும். அப்படி நம்ம எண்ணங்களை பற்றி பேசும்போது ஃபஸ்ட் நம்ம ஒரு தொழில் எடுக்கிறோம் அப்படி நினைக்கும் போது எந்த தொழில் எடுக்கிறது? பல தொழில் வெற்றியாக இருக்குது, பல தொழில் தோல்வியாக இருக்குது. அதை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோன்னா நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்போம், முக்கியமாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் அவங்ககிட்ட போய் கேட்போம், இந்த மாதிரி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்று அவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு தொழில், சப்போஸ் ஒரு உணவு தொழில் வச்சுட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று இதை செய்யுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும், இதில் நீங்கள் நல்லா மேலே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் அவங்களுக்கு போட்டியாக போயிடுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இல்லை இந்த தொழிலில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த தொழிலுக்கு வராதிங்கம்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு வெவ்வேறு மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்கும் போதும் அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆலோசனையாக தான் இருக்கணுமே தவிர முடிவாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆலோசனைகளை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர அந்த முடிவை நீங்கள் தான் செய்யணும். இப்போ அந்த தொழில் செய்கிறதுக்கு என்ன நீங்கள் முடிவு செய்யணுன்றதை நான் அடுத்த வாரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.